ஹலோ கவி, சொல்லுடி, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? சரி சொல்லு. இல்லை சரண்யா, உன் லவ்வர் இருக்காருல்ல? ஆமாம், மதி. அவருக்கு என்னாச்சு? நைட் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சடி. என்னடி சொல்கிற? உண்மையிலுமே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? ஹாட்லேயே டெத்துன்னு சொல்கிறாங்க. ஹலோ கவி, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும். உன் கார் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா? எங்கே போகிற? சும்மா எங்கேயாச்சும். கார் வந்து எடுத்துக்கோ, பார்த்து சேஃபாக போ. ஹலோ சொல்லு. மதி, ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்க. இந்த டைமில் வர பஸ் எதுவும் இல்லை. என்னை வந்து கொஞ்சம் கூப்பிட்டு போறியா? ஓகே, வெயிட் பண்ணு, நான் வரேன். ம், பார்த்து வா. பாரு, ஃபர்ஸ்ட் நீ நல்லா இருக்காது. சரி, நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, எனக்கு இந்த பயம் என் அம்மா அப்பா போனதுலேருந்து இருக்கு. என்னால் அந்த பயம் இல்லாமல் இருக்க முடியல. நீ ஏதாவது பண்ணி என்னை சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ். எனக்கு இருந்து கூட்டிகிட்டு போ. எனக்கு உன் சுச்சுவேஷன் புரியுது, ஆனால் உனக்கும் என் சுச்சுவேஷன் தெரியும்ல. நான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வரணுன்னா நீ தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். ஆனால் நீயே எவ்வளோ டல்லாக இருந்தால் என்னால் வெளியே வர முடியாது. நீங்கள் எத்தனையோ பொண்ணுங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி யுவர் ஆல்சோ ஸ்ட்ராங் கேர்ள், ரைட்? நீ நினச்சாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். இங்கே நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, பட் புரியுது, என்னால் தனியாக இருக்க முடியுமான்னு தெரில. ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, நான் போகிறேன். நீங்கள் சேஃபாக போ. யார் நீங்க? என்ன வேணும்? நீதா வேணும். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? ஏய், இங்க எவ்வளவு கத்துனால யாருக்கும் கேட்காது. ஏன்னா இது எங்க இடம். யாருக்கு போன் பண்ற? ஓ, லவருக்கா? அவன் தான் வரப்போறது இல்லையே. எப்படி தெரியும் பாக்குறியா? கொன்னதே நாங்க தான். உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன், ஆனால் முடியல. வர்றப்ப எல்லாம் ஊடையில் வந்துடுறான். அதான் ஒரு பக்கம் கோவம் வந்துச்சு, அதான் தட்டி தூக்கிட்டு முடிச்சிட்டேன். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். என்னால் நம்பவே முடியல, நீ சொன்ன அந்த சின்ன கதை மாதிரியே நடந்துருச்சு. சிங்கம் மானை வேட்டையாட போகும்போது மான் தன்னோட பயத்தை வெளிக்காட்டிக்காம சிங்கத்தை எதிர்த்து நின்று போராடிச்சு. அதே மாதிரி தான் இப்போயும் நடந்திருக்கு. நான் யாருங்கிறது என்னால் இப்போ நம்ப முடியுது. நான் யாருங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறேன். இந்த உலகத்தில் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஃப்ரீடம் இருக்குது, ஆனால் வெளியே வந்தால் ஏதாவது தப்பாக நடந்துருமோன்ற பயத்திலேயே உள்ளேயே இருக்கும்.
இனிமேல் அந்த பயம் தேவையில்லை. மான் எப்படி பயப்படாமல் சிங்கத்தை எதிர்த்து நின்றுச்சோ அதே மாதிரி நம்மளும் நின்று ப்ரூஃப் பண்ணுவோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது நம்ம வாழ்க்கைக்கும் உயிருக்கும் ரொம்ப முக்கியமோ இல்லையோ, நம்மளை மாதிரி பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நாளைக்கு விடிஞ்சா நியூ இயர், ஆனால் ஒவ்வொரு வாட்டியுமே நியூ இயர்க்கு தான் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு இல்லை, நம்ம ரெசல்யூஷன் எடுத்து மாறுற ஒவ்வொரு வருஷமே நியூ இயர் தான்.